நானும் தம்பி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கோ அவர்கள் சென்று சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வைக்கப்பட வேண்டிய கோரிக்கை ஒன்றினை தெரிவித்து அதற்காக காலதாமதமாக இந்த தேர்தல் கட்சி தேர்தல் பொறுத்தவரை காலதாமதமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த காலதாமதத்துக்கான காரணங்களை விளக்கி இந்த காரணங்களால் இந்த கட்சி தேர்தல் நடத்துவது தாமதமாகிட்டு இருக்குது. ஆகவே எங்களுக்கு நிறைய தாமதத்திற்கு வருத்தம் தெரிவித்து அதே நேரத்தில் இது எங்களால் மனித சக்தியால் முடியாத இந்த பிரச்சனைக்கு விரைவில் முடிவு காணுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து அதன்படி ஒரு 7-8 மாதம் காலம் கேட்டிருக்கிறோம். மாதங்கள் கழித்து தேர்தல் நடத்துறதுக்கு இப்போ அனுமதி கேட்டிருக்கிறோம். அந்த அனுமதி வந்து விரைவாக பரிசீலித்து உரிய முடிவை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, 16th July 2021 முடிக்க சொன்னாங்க. நாங்கள் 31-12-21 வரைக்கும் காலம் கேட்டிருந்தோம் தேர்தல் நடத்துறதுக்கு. இதுக்கு இடையில் வந்து அசம்பிளி எலெக்ஷன் வந்தது, கொரோனாவில் கழகத்தோழர்களும் மற்றவங்களும் வேலை செய்ய வேண்டியது, அதனால் கழகம் ஈடுபட முடியாத சூழ்நிலை உருவாகிக்கொண்டே இருந்தது. இதன் விளைவாக தேர்தல் தள்ளி போய்கொண்டே இருந்தது. இப்போது திருப்பூர் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஆர்டர் போடுறதுன்னு சொன்னால், 6/10/21, 9/10/21 ரெண்டு நாள் நடந்த அதில் ரெண்டு கொடுத்த தீர்ப்பில் வந்து ரூரல் எலெக்ஷன் வந்து நடந்து ரூரல் கிராமத்தில், அதாவது இந்த எலெக்ஷன் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன், அது நடத்தி ஆகணும். அதே போல் கார்பரேஷன் எலெக்ஷனை வந்து 25/1/22 நடத்தி ஆகணும் சொல்லி அது போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சங்கடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி வந்தால் கூட நாங்கள் 76,000 கிளைக்கழகங்களுக்கு தேர்தல் நடத்திருக்கோம். டிவிஷனில் வயசில் கீழே ரூரலில் கிராமத்தில் தேர்தல் நடத்திருக்கோம். அந்த தேர்தலை நடத்துவது மட்டும் இல்லை, தொடர்ந்து தேர்தல் நடத்துவதற்கு ஒன்றியத்துக்கு தேர்தல் நடத்தணும். ஒன்றிய தேர்தல் இப்போ நடத்தி முடிப்பதுன்னா 18,000 வார்டு எலெக்ஷன் 680 ஒன்றிய தேர்தல் நடத்தணும், 200 டவுன் யூனிட்ஸில் தேர்தல் நடத்த வேண்டியிருக்கு. இது முடிஞ்ச பிறகு தான் 71 டிஸ்ட்ரிக்டில் தேர்தல் நடத்த, அதுக்கு பிறகு தான் தலைமையினுடைய அமைப்புக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. முதல்ல பல சங்கடங்களுக்கிற காரணத்தினால், ஒன்று அரசாங்கம் தேர்தல் முடிந்தவுடனே அரசாங்கம் வந்துச்சு, அரசாங்கத்தில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுடைய கட்சி தோழர்கள் முழுவதுமாக மக்களுக்காக ஆற்ற வேண்டிய கடமை, கொரோனா இடர்பாடுகள், கொரோனா இடர்பாடுகளுக்கு ஏற்பட்ட மக்களுக்கு ஏற்ப அசௌகரியங்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் இதெல்லாம் செய்ய வேண்டியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.